சத்தியமேவ ஜெயதே. ஒரு சிஷ்யன் குருவை பார்த்து, வேத வாக்கியங்களை நாம் மந்திரம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் குருவே என்று கேட்கிறார். அதாவது வேத வாக்கியங்களை நாம் மந்திரம் என்று சொல்லுகிறோம். அதை சமஸ்கிருதத்திலே சுருதி என்றும், அந்த சுருதியை விளக்கி சொல்லுகின்ற நூல்களை பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்மிருதி என்றும் சொல்லுகிறோம் என்று விளக்குகிறார்கள். அப்போ குரு அந்த சிஷ்யனுக்கு சொல்லுகிறார், வேதத்தை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று கர்மகாண்டம், மற்றொன்று ஞான காண்டம். அப்போ இந்த ஞானகாண்ட வாக்கியமான உபனிஷத் வாக்கியங்களை நாம் மந்திரம் என்று சொல்லுகிறோம். ஏன் அதை மந்திரம் என்று சொல்லுகிறோம் என்றால், அந்த வாக்கியங்கள் நமக்குள்ளே ஞானத்தை ஏற்படுத்தி நமக்குள்ளே இருக்கின்ற அஞ்ஞானத்தை இல்லாது செய்கின்ற ஒரு மேஜிக், ஒரு வேலையை அந்த வாக்கியங்கள் செய்கின்றன. எப்படி ஒரு ஒளியானது பிறந்த உடனேயே இருள் காணாமல் போகிறதோ, அதுபோல உபனிஷத் வாக்கியங்கள் நமக்குள்ளே மந்திரமாக செயல்புரிந்து நம்முடைய அஞ்ஞானத்தை மறையச் செய்து விடுகிறது. அப்போ இந்த அஞ்ஞானம் மறைந்து போகின்ற செயலைத்தான் இந்த உபனிஷத் வாக்கியங்கள் செய்கின்றன. நம்ம சினிமாவிலெல்லாம் பார்த்துருப்போம், மந்திரம் அப்படின்னு உன்னை உச்சரித்தோடனே ஒருத்தர் திடீர்னு காணா போயிடுவார், அப்படி இல்லைன்னா திடீர்னு ஒருத்தர் உருவாவார். ஸோ இதை தான் நம்ம மந்திரம் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். அதுபோல தான் இந்த உபனிஷத் வாக்கியங்கள் நமக்குள்ளே நம்முடைய அஞ்ஞானத்தை மறைய செய்து விடுகிறது. நமக்குள்ளே இருக்கின்ற நான் என்ற நாம் இதுவரை அறியாத பிரம்மத்தை வெளிவரச் செய்து விடுகிறது. எனவே அந்த உபனிஷத் வாக்கியங்களை நாம் மந்திரம் என்று சொல்லுகிறோம். அதுபோல இந்த கர்மகாண்டத்திலே ஏன் இதை மந்திரம் என்று சொல்ல வேண்டும் என்றால், எது நற்கர்மமோ அதை செய்து ஒரு நல்ல விளைவை அது உருவாக்கி விடுகிறது. அதுபோல நமக்குள்ளே இருக்கின்ற அகங்காரம், நமக்குள்ளே இருக்கின்ற பல்வேறுபட்ட எதிர்மறையான விஷயங்களை அது மறையச் செய்து விடுகிறது. எனவே சத்தியத்தை தோற்றுவிப்பதும் அஞ்ஞானமாய் இருக்கின்ற பல்வேறுபட்ட அஞ்ஞான உருவங்களை மறையச் செய்வதுமாய் அவை தொடர்ந்து மனித வாழ்க்கையிலே செயல்படுவதனால் இந்த வேத வாக்கியங்களை நாம் மந்திரம் என்று சொல்லுகிறோம் என்று குரு விளக்குகிறார். சத்தியமேவ ஜெயதே.